அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள். ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள இடத்திற்கு சென்று இலைப்பாரி அன்னதானம் சாப்பிட்டுவிட்டு செல்லவும். நமது நல்லதை மட்டும் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே எரிமலையிலேருந்து பம்பைக்கு போக வழியில் நிலக்கல் அந்த துலாப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல நிலக்கல் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. அங்கே வந்து இந்த அன்னதான பேர் என்ன சாமி? மணிகண்டம் ஐயப்ப சேவா சமிதி அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற நிறுவனம் வந்து அன்னதானம் விட்டுட்டுருக்காங்க. பாருங்கள் சாமியெல்லாம் சாப்பிட வந்துருக்கோம், தரமான சாப்பாடு வச்சுருக்கு. என்ன நீங்கள் காசு போட்டு வாங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு சுத்தமான உணவு கிடைக்காது. அதனால் பாருங்கள் சுவாமியே சரணமையப்பா அன்னதான சாமி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதனால் வந்து அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இங்கே கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தில் பங்கு பெற்று ஐயப்பன் வருடைய திருவருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியே சரணமையப்பா. இங்கே என்னென்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, குளிக்கிறதுக்கான வசதி என்னவே எல்லாமே இருக்குது, பூஜை பண்ணக்கூடிய வசதிகள் அனைத்தும் இருக்குது, சுத்தமான குடிநீர். இந்த பாருங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு பாருங்கள், அன்னதான மண்டபம்னு போட்டிருக்குங்களா இது பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா மணிகண்ட ஐயப்பா சேவா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் துலாப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்குது, நிலக்கல்லுக்கு முன்னாடியே இருக்குது. சரிங்களா, நீங்கள் மலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி இல்லை போகும்போது இருந்தாலும் சரி, இப்போ எரிமையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் இருக்குது இந்த இடம். நீங்கள் நிலக்கல்லேருந்து இங்கே பம்பையிலேருந்து இங்கே வரும்பொழுது லெஃப்ட் சைடில் இருக்குது. சரிங்களா, சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.